ஹாய், ஐம் டாக்டர் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குட் நியூஸ் தான். அகைன், இந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் போடணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, குறிப்பாக ஃபஸ்ட் ரவுண்டில் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு குட் நியூஸ். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா, நம்ம பாய்ஸ் வந்துட்டு சில கல்லூரிகளுக்கு நேரில் போய் விசிட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தோம். அந்த அடிப்படையில் சில கல்லூரிகளுக்கு போனாங்க. அந்த கல்லூரியில் நடக்கக்கூடிய அந்த அட்மிஷன் ப்ராசஸ் அதை கொஞ்சம் எவால்வேட் பண்ணுறதுக்காக இந்த விஷயங்கள் நடந்தது. அதுவும் பிரபலமான கல்லூரிகளில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். சில கல்லூரிகளில் உண்மையிலேயே போனால் கேட்டுக்குள்ளேயே உள்ள விட மாட்டாங்க, அது உண்மை. சும்மா நம்ம எல்லா கல்லூரியை பார்த்தோம் அப்படி இருக்குது இப்படி இருக்குலாம் கண்ணப்பனு ரிவ்யூ போட முடியாது. ஆனால் சில கல்லூரிகளில் வந்து கூப்பிட்டு பேசி நம்ம கேட்குற கேள்விகளுக்கு சரியான பதில் அல்லது விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் கேட்டுக்குள்ளே உழாத கல்லூரியை பற்றி நம்ம இங்கே பேசலை. கேட்டுக்குள்ளே விட்டுட்டு அந்த ஒரு கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனுடைய அடிப்படையில் இந்த குட் நியூஸை இந்த வீடியோவில் சப்மிட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, கட்டாயமாக எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில். அது என்ன சார் அப்படின்னா, இந்த 200 கட் ஆஃப்லேருந்து 185 கட் ஆஃப்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், குறிப்பாக 190 அண்ட் அபோவ் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக நல்ல காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நல்ல கல்லூரிகள் இருக்குது. அதில் டாப் பிராண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது ஃபாஸ்ட் க்ரோயிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த ரெண்டு பாயிண்ட் நல்லா பாருங்கள். டாப் பிராண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபாஸ்ட் க்ரோயிங் அப் டு பி பிராண்டட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்களோட சீக்கிரம் வளரணும், சமுதாயத்தில் ஒரு நல்ல பொசிஷனை எடுக்கணும்னு நினச்சி போகக்கூடிய சில கல்லூரிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஃபீஸில் வேவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபீ வேவர் அப்படிங்கிற பாயிண்ட்டை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். இன்ஃபேக்ட் சில கல்லூரிகளை வந்து ஃபீஸை குறைச்சி வாங்குவாங்க. அதை குறைச்சி வாங்குறதுக்கான சில விஷயங்கள் இருக்குது. அங்கே சீட்டே சேராமல் இருக்கும், அல்லது குவாலிட்டி இல்லாமல் இருக்கும், இல்லை வந்தவங்களை எப்படியாவது ஃபிஷிங் வந்தவங்களை எப்படியாவது காலேஜுக்குள்ளே வளைச்சி போடணும் அப்படிங்கிற சில எண்ணங்களுக்காக ஃபீஸை குறைப்பாங்க அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ சொல்கிற விஷயம் அது அப்படி கிடையாது. நல்ல ஸ்டூடெண்ட்டை கொண்டு வரணும், அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும், ஸோ அவங்க நல்லா க்ரோ ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களோட சில கல்லூரிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த டாப் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீ வேவ் பண்ணுறாங்க. இப்போ 185 நேருக்கு சொல்லணும், 185 அப்படிங்கிறது பாடம் லைனாக வச்சுங்க. 190 அபோவ் அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு சில கல்லூரிகளில் போய் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கலாம். அதாவது இப்போ டாப் பிராண்டட் இன்ஸ்டியூஷன் 2.5 லட்சம் அளவுக்கு ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம நேற்று ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி நான் ஒரு வீடியோவில் பேசும்போது சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபுல் ஹாஸ்டல் ஃபீ வேவ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் 4 வருஷம் வரைக்கும் படிக்கும்பொழுது உங்களுடைய ஹாஸ்டல் ஃபீஸை ஃபுல்லாக வேவ் பண்ணுறாங்க. டியூஷன் ஃபீஸையே வந்து வேவ் பண்ணுறாங்க. 50% வேவர், ஈவன் ஃபுல் ஃபீ வேவர் ஸ்கீம் அப்படிங்கிற வேவர் இருக்குது. வேவர்னால் நீங்கள் முழுக்க முழுக்க பணம் கட்ட வேண்டாம், போய் படிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இருந்தால் இந்த கல்லூரிகள்லாம் நீங்கள் அணுகலாம். அது எந்த கல்லூரிகள் அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய சில கல்லூரிகளும் கோவையில் இருக்கக்கூடிய சில கல்லூரிகளும் இந்த மாதிரியான ஃபீ வேவர் ஸ்கீமை அறிவிச்சிருக்காங்க. மெரிட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு இதை அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கல்லூரிகள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஓப்பனாக இந்த வீடியோவில் நான் சொல்ல முடியாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு ஃபீ வேவர் ஸ்கீம் அதில் இருக்கக்கூடிய கல்லூரி நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எனக்கு கண்டிப்பாக சீட் கிடச்சிடும் சார், நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் நினைக்கிறீங்களோ உங்கள் மார்க் அந்தளவுக்கு இருந்தால் அதே டிபார்ட்மெண்ட்டை அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், அந்த காலேஜுக்கு சொல்லுங்கள், இல்லை அந்த எந்த காலேஜ்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, 9500068004 நம்பர் அப்படி கொடுங்க. அந்த காலேஜ் என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். கட்டாயமாக நான் சொல்லுங்கள் போயிட்டு, நான் சொல்கிற விஷயங்கள் அங்கே உண்மையிலே நடக்குதா இல்லையான்னு நீங்கள் காலேஜை போய் பார்த்துட்டு முடிவிடுங்க. காலேஜை சுற்றி பாருங்கள், அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸை பாருங்கள், அங்கே இருக்கிற பிளேஸ்மெண்ட்ஸை பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் குவாலிட்டிஸை பாருங்கள். ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தனால தான் ஓப்பன் அந்த யூடியூப்பில் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய வீடியோஸ் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு, வீடியோ பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி பேசுவோம் அப்படிங்கிறது. ஸோ இங்கேயும் எந்த பயாஸையும் கிடையாது, எந்த காலேஜுக்கும் நான் கமிட்டும் பண்ணல, உங்கள் காலேஜுக்கு நான் இவ்வளோ சீட் போட்டுத்தரேன் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டும் நமக்கு கிடையாது. ஸோ வித்தவுட் கமிட்மெண்ட் டு பர்டிகுலர் காலேஜ், ஆனால் கமிட்மெண்ட் இருக்குது. என்ன கமிட்மெண்ட் இருக்குன்னா, சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணுங்கிற அந்த நல்ல கமிட்மெண்ட் இருக்குது. அந்த கமிட்மெண்ட்டுக்காக தான் இந்த விஷயங்களை
ரொம்ப நாளைக்கு அப்புறம் அலசி ஆராய்ஞ்சு தான் வீடியோவில் கொடுக்குறோம். ஸோ டாப் பிராண்டட் கல்லூரிகளில் ஃபீஸ் குறைச்சி அல்லது வெய்வர் ஸ்கீமில் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் 9500680004 அப்படிங்கிற நம்பர் கூப்பிடுங்க. இன்னும் மூணு வீடியோ இன்னைக்கு இருக்குது, அதுவும் நிறைய நல்ல தகவல்களோடு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பேசும் மனிதர்கள் உங்களுடைய சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.